Hello guys, welcome back to CMD channel. In the video, we will see Tony Stark's armor. Okay, bro, Tony Stark video is not a bad thing. We have Adam Patina car and we have a car. We have a car. எதுக்காக இந்த முடிவு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல நம்ம ஆடமுக்கு பாத்தீங்கன்னா டோனி ஸ்டார்க்கோட ட்ரெஸ் வேணுமா ரெண்டாவது இப்பாப்போட பண்டில் வேணுமா சரி வாடா ஆடம் சொல்லிட்டு நானும் ஃப்ரீ ஃபயர்ல கேட்டு பார்த்தாங்க இப்பா பண்டில் வேலை பாத்தீங்கன்னா இங்கெங்கயே போது வேணும் மாசமான இஎம்ஐ கூட கட்டுன்றா டேய் ஒரு சட்ட பேண்ட் நான் ஏன்டா இஎம்ஐ கட்டணும் போங்கடா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆடம் கூட்டுக்கு லாஸ் சென்டர்ஸுக்கு வந்துட்டேன் ஏன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் ட்ரெஸ் கிடையாது இங்கதான் பாத்தீங்கன்னா இருக்கு சரி வாடா உனக்கு டோனி ஸ்டார்க் ட்ரெஸ்னால ஆர்மரே திருடி நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா லாஸ் சென்டர்ஸ்க்கு வந்திருக்க டோனி ஸ்டார்க் சோ அங்க போய் தான் பாத்தீங்கன்னா ஆட்டே போட போறோம் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரைங்க இது வீடியோ எப்படி இருக்கு ஃபுல்லா பாருங்க இதே மாதிரி உங்க கண்டென்ட் போடலாமா சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க சோ நமக்கு ஃப்ரீ ஃபயர்ல ஆடமுக்கு பாத்தீங்கன்னா லாம்பங்க ஓட்டியே பழகிச்சா இந்த காரை பாத்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியலங்க அநியாயத்துக்கு பாத்தீங்கன்னா வேகமா போதா இங்கிட்ட அங்கிட்டும் முட்டி கிட்டி பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம டோனி ஸ்டார்க்கோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்தோம் இன்னொன்னு வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கார் தான் கதாம்புதம் ஆயிடுச்சு சரி என்ன பண்றது நம்ம கிளாமகனை ஓட்டியே பழகிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாம் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா வாவ் கார் பார்க்கிங்க வேற மாதிரி எத்தனை வண்டி நிக்கிது பாருங்களேன் கார் பார்க்கிங் இவ்வளவு பெரிய இடமா வாழ்ந்தா இவர மாதிரி தான் வாழணும் நம்ம கார் இங்க உங்களோட கார் பக்கத்தை நிறுத்திட்டு டோனி ஸ்டார்க்கோட கார் எடுத்துட்டு உள்ள போயிலாங்க ஏன்னா உள்ள ஒன்று ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட போன நடந்துலாம் போக முடியாது இந்த கார் நல்லா இருக்கு இதை பேசாம ஆட்டையை போட்டு போயிடலாம் தலைவன் ஆடம் ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்கள் பாரு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா உடச்சி தரமாக பாருங்க ஸோ ஃப்ரீ ஃபயரில் விட்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தைகளை கற்றுருக்கான் ஸோ இன்னமும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க கார் எடுத்தாச்சு ஓகே காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வேற பார்த்தீங்கன்னா இப்போ கத்த ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த சதவீதம் எனக்கு டோனி ஸ்டார்க்கரும் வந்துட போகலாம் பயமாச்சு இங்கே வேற கேட்டை சாத்தி வச்சிருக்கானுங்க இது எப்படி திறக்கிறது பார்த்தீங்கன்னா நானும் யோசிச்சுனே இந்த கிட்ட போனே பார்த்தீங்கன்னா கேட் வந்து தானாக திறக்குது நம்ம ஆனால் நமக்கு அவ்வளோ போகிறோம் என்னங்களா இது நம்மளை பார்த்தீங்கன்னா கேட்டை திறக்கிறாங்க சொல்லிட்டு போய் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு நானும் போகிறேன் இது பாட்டுக்கு போயினே இருக்குங்க டே இது வீடா இல்லை ரேஸ் கோட்டாடா என்னால் வீட்டை காணும் சொல்லிட்டு போய் நானும் பார்த்தீங்கன்னே இருக்கேன் போது ஒரு வழியை பார்த்து நாங்கள் தூரத்தில் வீட்டை பார்த்துட்டேன் வீட்டுக்கிட்ட போனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வர இன்னொரு வழி போதுங்க என்னங்கடா நடக்குதுங்க வீட்டுக்கு போகிற வழியை சொன்னால் ரோட்டை போட்டு வச்சுருக்கீங்களே ரேஸே உள்ள போடுற அவ்வளோ பெரிய வீடு வா அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கலாம் நம்ம டோனி ஸ்டார்க்கோட வீடு இங்கே வந்து கூட பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் கட்டி வச்சிருக்காரு வாசம் வேற மாதிரி இருக்குது அதேமாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலையும் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே டோனி ஸ்டார்க்கோட கெராஜுக்குள்ள போகலாங்க ஏன்னா தலைவர் வீட்டில் இருந்தாலும் நம்ம வந்து ஆர்மரை திருட முடியாது ஸோ இப்படி தான் அவரோட ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நம்மளை போக முடியும் வாவ் எல்லாமே அப்படியே இருக்குது ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம் கார்லேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் நம்ம வந்து பார்க் பண்ணிடலாம் அங்கே இருக்குங்க நமக்கு தேவைப்படுற ஆர்மர் ஆடமுக்கு அடிச்சுதுங்க ஜாக் பாட்டு அதை எந்த ஆர்மரும் நம்ம எடுக்கலாம் காரை ஓகே இங்கேயே முட்டி நிறுத்திடுவோம் டோனி ஸ்டார்க்கோட கார் தான் அவர் வந்து எடுத்துப்பார் ஓகே இறங்கியாச்சு ஓ ஜார்விஸ் பார்த்தீங்களா நான் உங்களுக்கோசம் காரை பார்க் பண்ணிடுறேன் சொல்லுது சூப்பர் ஜார்விஸ் இப்படி தான் இருக்கணும் யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தடுக்காமல் இருக்கணும் ஓகேங்க நம்ம வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டே எரியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஆர்மர் இருக்குங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மரை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைவர் ஆடமுக்கு அழகாக போட்டு விட போகிறோம் ஓகேங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்மர் வந்து சூஸ் பண்ணியாச்சு இப்போ தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜார்விஸ் போட்டு விட போகுது போட்டு விட்டுருச்சு வா வேற மாதிரிங்க ஆடம் கிடைச்ச லெக்க பார்த்தீங்களா டோனி ஸ்டார்க் கூட மார்க் 85 ஆர்மர் நினைக்கிறது அந்த ஆர்மரே பார்த்தீங்கன்னா போட்டாச்சு நம்ம தலைவர் டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் போகிறது அதுவும் நல்லதுக்கு தான் இந்த ஆர்மரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாதான் பார்க்கலாம் ஏன்னா அதுதான் பேசிக் பவர் பார்க்க முடிஞ்சா ஆடம் வேற லெவல் ஆடம் பார்த்தீங்கன்னா யாராலும் கையிலேயே பிடிக்க முடியாது வாவ் பறக்க முடியுதுங்க நம்ம டோனி ஸ்டார்க் முதல் முதல் அயன்மேன் 1ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெளியே பறந்து போயிருப்பாரு நம்மளே இந்த மாதிரி பறக்கலாமா ஓய் வேற மாதிரி அப்படின்னு நிஜமா டோனி ஸ்டார்க் பறக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் லைட்டாக முட்டினாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேங்க வேகமாகவே பறக்க முடியுது இருங்க நான் உங்களுக்கு முதல்ல இந்த வீட்டை காமிச்சிடுறேன் மனுஷன் நல்லாதாயா வாழ்றாரு இன்னமும் வீட்டை கட்டியிருக்காங்க பாருங்களேன் ஸோ எங்கே பார்த்தாலும் ஸ்விம்மிங் ஃபுல்லு அதுவும் கடலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு அது பாதிக்கு மேலே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் புரியல ஆனால் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்களேன் கீழே கடல் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்விமிங் ஃபுல்லு வெறியே ஒரு ஸ்விமிங் ஃபுல்லு அப்புறம் அங்கே இதான் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் நம்ம ஆரம்பத்திலான இடம் இங்கேருந்து பார்த்தா கூட கடல் சூப்பராக தெரிஞ்சுங்க மனுஷன் நல்லா வாழ்றாரு இப்போ நம்ம போயிட்டு இந்த பவர்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அயன்மேனோட ட்ரேட் மார்க்கே பார்த்தீங்கன்னா லேண்டிங் தாங்க லேண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேனு நம்ம தலைவர் ஆடம் பார்த்தீங்கன்னா எப்படி லேண்ட் பண்ணுறோம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா இந்த பவர்ஸை செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஐவி வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் நடமாட்டமாக இருக்கிற இடத்த போது நம்ம லேண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படி நம்ம தலைவர் வாங்குறா சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே இறங்கிடலாம் வா அப்படியே நம்ம டோனி ஸ்டார்க் லேண்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம் லேண்ட் ஆகிருக்காங்க வேற மாதிரி இங்கே ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது நம்ம ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்க்கலாமா முதல் பவர் பொறுத்த வரைக்கும் மிஷின் கன் நினைக்கிறேன் இருங்க எங்கே போயிச்சு அந்த மிஷின் கன் நம்ம ஆர்டராக பார்த்தீங்கன்னா போகலாம்
இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை நம்மளால எல்லாமே பண்ண முடியும் போல இருக்கான். மிஷின் கன் கிடச்சிச்சு, இது என்ன பவருங்க இது, ஓ இது இந்த வார் மிஷின் ஷூட் பண்ண மாட்டார். அதேமாரி பார்த்தீங்கன்னா மிஷின் கன்னோட பவருங்க இது, மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதோ இது நார்மலாக தான் இருக்குது. ரெண்டாவது பவர் பொறுத்த வரைக்கும் ஓ இது பார்த்தீங்கன்னா ஃபயர் புல்லட்ஸுங்க, அதாவது புல்லட்லேயே நெருப்பை மற்ற அட்டாக் பண்ணுது. தெரியாத பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ட்ரோவர் மாதிரி இந்த பவர் பார்த்து நல்லா இருக்கு. நம்மளால பார்த்தீங்கன்னா பறந்தையும் அட்டாக் பண்ண முடியுது, இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்த பவர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இந்த போலீஸ்காரனை பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஃபயர் புல்லட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க எரிஞ்சு சாவறான். நமக்கு அடுத்த பவர் என்ன கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க. அடுத்த பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷின் கன் இதுவும் இது சம்மந்தப்பட்டது எக்ஸ்ப்ளோசிவ் கொடுத்துருக்கானுங்க. இருங்க, ஓ இது பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் வந்து லைட்டாக ஒரு கிரனைட் மாதிரி போகுதுங்க. திட்டத்தான் நார்மல் நம்ம ஃப்ரீ ஃபயர் கிரனைட் மாதிரி வச்சுக்கோங்க. கிரனைடே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணுறான் நம்ம தலைவன், அங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாவறானுங்க. அடுத்த பவர் பொறுத்த வரைக்கும் மிசைல் கொடுத்துருக்காங்க. இருங்க இது என்ன, ஓ இது நார்மல் மிசைலுங்க, நம்ம எய்ம் பண்ணி விட்டோம்னா ஒரு மிசைல் போய் பார்த்தீங்கன்னா நல்லா சாவடிக்குது, நல்லா இருக்குது மிசைல் பவர். அதுக்கப்புறமா ஏதோ டாட்ஸ்ன்னு கொடுத்துருக்கானுங்க. இருங்க இது என்னது, ஓ இது பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சு நம்ம அட்டாக் பண்ணுறதுங்க. அந்த மினிக் நைஃப் இருக்குல்ல அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால இவங்க அட்டாக் பண்ண முடியுது. அப்புறம் அது ஜெரிக்கோன்னு கொடுத்துருக்காங்க. இருங்க ஒரு மிசைல் போகுது, ஓ ஒரு மிசைல் போய் அந்த ஒரு மிசைலுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா 10 மிசைல் வருதுங்க. இதாங்க இந்த ஜெரிக்கோ சொல்கிற ஒரு பவர், நல்லா இருக்கே எனக்கு இந்த பவர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த பவர் பொறுத்த வரைக்கும் இருங்க நம்ம தலைவன் மான்கரத்தை ஃபோர்ஸ் கொடுக்குறான். என்ன தலைவாக பண்ணுறேன், ஓ அதாவது பார்த்தீங்கன்னா அப்பில் வானத்தில் போயிட்டு மிசைல் பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து மிசைல் மலையாக பொழி தான். இந்த போஸ்ட் நல்லா இருக்குங்க, நல்லா பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுக்குறா நம்ம தலைவர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஹேண்ட் ரெப்ஸ்லாம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஓ இது லேசர் பவருங்க, ரைட் ஹேண்ட் இது, இது நார்மலாக அயன்மானோட பவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ இது நம்ம வேணும்னா லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்துருக்குது, நமக்கு ரெண்டு கையை சேர்த்த மாதிரி யூஸ் பண்ணணுமே. அதோ வந்துச்சு பாருங்க, இது பார்த்தீங்க ரெண்டு கையை சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோவா பவர்ஃபுல்லாக இல்லைங்க, இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது இந்த பவர். நம்ம தலை ஆடம் கூட இந்த பவர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் செஸ்ட், ஓ இது பார்த்தீங்கன்னா செஸ்ட்லேருந்து லேசர் போட்டு, இது கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. இது நாங்கள் பிளாஸ்ட் பீம்ஸ், ஓ இது பீமை நம்ம பிளாஸ்ட் பண்ணுறது தான். இதுவும் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டில் யூஸ் பண்ணலாம். ஹைலைட் என்ன, நம்ம ஹோல்ட் பண்ணி விட்டோம்னா வேறு லெவலில் பிளாஸ்ட் ஆகுது. இப்போ அந்த ஹெலிகாப்டரை பற்றி நம்ம வந்து காலி பண்ணிடலாமா, அடிச்சுதுங்க நம்ம தலைவர் ஆடமுக்கு ஜாக் பாட்டு. அவன் கேட்டது பார்த்தீங்கன்னா அயன்மேன் ட்ரெஸ்ஸு தான், ஆனால் அவனுக்கு கிடச்சிருக்கிறது அயன்மேன் ஆர்மரு. இது வந்து அந்த என் கேமில் நம்ம தலைவர் டோனி ஸ்டார்க் யூஸ் பண்ணுற அதே பவரு, வேறு மாதிரிங்க அப்படியே எல்லா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்புறம் இதான் கடைசி பவர்னு நினைக்கிறேன். ஆஹா இது இன்ஃபினிட்டி வாரில் யூஸ் பண்ணக்கூடிய பவர். ஆல்மோஸ்ட் டோனி ஸ்டார்க் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆடமாலே பண்ண முடியுதுங்க. இவன் தான் அடுத்த டோனி ஸ்டார்க் கூட சொல்லலாம். அதேமாதிரி நம்மளால் பார்த்தீங்கன்னா கையை கூட இந்த மாதிரி வெப்பன்ஸாக மாற்ற முடியுது. இந்த கத்தி எப்படி இருந்தாலும் தேனோஸ் நம்மளை குத்துவோம், சாரி என் கேமில் இன்ஃபினிட்டி வாரில் வந்து டோனி ஸ்டார்க் நம்ம தேனோஸ் பற்றியே குத்திருப்போம். அப்புறமே கையை நம்மளை போய் மாற்ற முடியுது, எல்லா பவரும் நல்லா இருக்குது. தலைவர் ஆடாமல் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. என்னங்க யாரோ வராங்க, ஹாத்தி டோனி ஸ்டார்க் வந்துட்டாருங்க. அட பாருங்களா, இப்போ தான் தலைவன் ஆடமை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை சொன்னாங்க. பாருங்களேன் ஹெல்மெட் கூட போடாமல் மனுஷன் வெளியிட வந்திருக்காரு. ஏன்னா நம்ம ஒரு ஆறு மணி திருடி வந்துட்டோம்ல, அங்கே பாருங்களேன் தலைவர் தலைவன் அவன் பெரிய ஃபேன் தலைவன் விட்டு தலைவான். என்னங்க பந்தாடுறாரு, ஹெல்மெட் கூட போடாமல் எல்லா பவரும் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. ஒரு ஆறு மணி திருடு தப்பா, நம்ம ஒரு ஆறு மணி திருடு வந்து இங்கே வெளியே ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணி கடுப்பேட்டார் போல இருக்கு மனுஷன், என்ன தைரியம் தான் என் வீட்டு திருடிட்டு போய் சொல்லிட்டு. அதுக்காக ஜார்விஸ்தா தலைவன் அவன் தான் போட்டு விட்டப்போ அவன் அடி, ஐயே ஒரு விடமாட்டார் போல இருக்கே. நான் அவனோட பெரிய ஃபேன் தலைவன் அடிக்க வேணாம்னு பார்க்குறேன், தயவு செஞ்சு விட்டு நமக்குள்ளே ஏன் சண்டை. ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து கேட்டுப்பாரு ஆடம்னா, தெரியாதவங்களே பார்த்தீங்கன்னா கிடையாது, எவ்வளோ பெரிய ஆளாக தான் முதல்ல என்ன வச்சுட்டு விளையாடிருப்பான். ஸோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க அவர் விட்ற மாதிரி தரலாங்க, மயிலே மயிலே இறகு போன வேலைக்கு ஆகுதுங்க. ஸோ அவர் போட்டு தள்ளிடலாம், அது மாதிரி நம்மளும் போட்டு தள்ளுவாரோ. ஸோ ஒன்றுமே லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. லைக் பண்ணலாம் விட மாட்டேன். அட்டிங் என்ன 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 எட்டி பார்க்குறியா, அட்டிங் இருடா இருடா வரண்டா வரண்டா உள்ள வாழ்க்கை மேலே கொஞ்சம் மரியாதைலாம் கிடையாது. ஏதோ போனா போது போனா போது பார்த்தா நம்மளை சமாதிட்டுருவாங்க போல இருக்கு, நம்மளை திருப்பி ஃப்ரீ ஃபயருக்கே போட விடமாட்டானுங்க போல இருக்கு. ஓகே நம்ம கீழே போயிட்டே பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணலாம். நம்மளால டோனி ஸ்டார் தான், நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துடலாம். நம்மளால பற்றி ஹெல்மெட்டை கட்டும் கழுட்ட முடியலங்க, இல்லை நம்மளை மூஞ்சை கட்டலாம் தாங்க பிரச்சனை. வாங்க பறந்துப்போ, யாருக்கிட்ட தலைவா இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே வந்தால் தேவையாம செத்துருவீங்க, தேவையை உங்களுக்கு அலடுவதோட நீங்கள் செத்துட்டீங்க. ஓகே முடிஞ்சுதா, ஏன் இந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியல. அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் பவர் மாதிரி ஹெலிகாப்டர் கதையை முடிச்சுட்டு போய் அந்த டோனி ஸ்டார் கதையை முடிச்சிடலாம். ஒரு டைலாக்கா ஒரு ஃப்ளோவில் பேச முடியா எப்பா, ஒரு டைலாக் தான் பேசினேன், நான் என்ன ஏன் பண்ணதை தவிர. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பொறுக்க பொறுத்த இல்லைங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா கடுப்பு ஏற்றிட்டது. ஸோ இப்போ போகிறோம், அவர் அடித்து தூக்கி பார்த்தீங்கன்னா அவர் கதையை முடிக்கிறோம். வாங்க என்னங்க 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 நடக்குதுங்க, டோனி ஸ்டார் இதான் லாஸ்ட் வார்னிங், போடு போடு யார்கிட்ட இங்கே எங்கே ஆர்லேயே வாங்கிக்க தலைவா. ஸோ குட் பாய், ஓகே இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா விட்டாச்சு ஸ்டார்க்கு. தலைவா என்னாச்சு, எங்க செத்துட்டாரு நினைக்கிறீங்க டோனி ஸ்டார்க்,
ஆமாங்க, ஆளை நம்மளே சாவிச்சிட்டோங்க. என் தலைவர்ல ஒன்று தேவையா, நான் ஃபேனு விட்டு விட்டு எவ்வளோ சொன்னேன், என் பேச்சை நீ கேட்டியா, இப்போ நியாயமாக செத்து போயிட்டியே என்ன பண்ணுறது. நல்ல வேலை டோனி ஸ்டார்க்கை கொண்டு ஆடம் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது நம்ம ஆர்மர் இருக்கிறதுனால. இதெல்லாம் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டோனி ஸ்டார்க் முடிச்சாச்சு. ஓகே, டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா எதை படிச்சுட்டு முகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ போலீஸ் வேறு பார்த்தீங்கன்னா வெறித்தரமாக வராங்க, டோனி ஸ்டார்க் யாரை போட்டு தள்ளுறாங்க சொல்லிட்டு, நம்ம தான் போட்டு தள்ளணும் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது, அதுக்கு சந்தோஷம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதான் டோனி ஸ்டார்க்கே இறந்தாரு, இதுக்கு மேலே ஒரு வீடு சும்மா தானே கிடக்குது. இனிமேல் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்கன்னா ஆடமுக்கு தாங்க சொந்தம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா, இந்த ஆர்மர் வந்து கழட்டிடலாம். இந்த ஆர்மரை கழட்டிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி டோனி ஸ்டார்க் பாத்திர போகிற சொல்லி திருட்டு நம்ம பின் வழியாக போனது என்ட்ரன்ஸ் வழியாக போக போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எனக்கு புது ட்ரைங்க பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உள்ளே போவோமா? இந்த இடத்துல என்ன வச்சிருக்கானுங்க, நம்ம வெப்சைட்டில் ஏதோ போர்டு வச்சிருக்கானுங்க, ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ். இது அடிச்சுட்டு ஆடம் இண்டஸ்ட்ரீஸ் மாற்றுக்கணும். இனிமேல் வீட்டுக்கு நம்ம நம்ம தான் ராஜா. ஸோ ஆடம் கிடச்ச ஜாக் பாட்டை பார்த்தீங்களா, இது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு மூணு ஆர்மர்ஸ் இருக்குது, அதே டெஸ்ட் பண்ணி போகலாம். மறக்காமல் செலவு பண்ணுங்கள். இந்த வீடியோ அதை கைஸ் நிறைய பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை கைஸ்.